ஹாய், வெல்கம் டு சித்திக்ஸ் ப்ளாக். நியூ வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட நிறைய பேர் உஷாவில் எம்சி 550 மிஷின் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உஷாவில் எம்சி 550 மிஷின் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் நெல் எம்ப்ராய்டரி மிஷின். இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும், சரிங்களா? டோர் ஸ்டெப் டெமோ அண்டு ஹோம் ஸ்டெப் சர்வீஸோடைய கொடுத்துட்ருக்காங்க உஷா கம்பெனியில், சரிங்களா? இந்த மிஷினில் நிறைய பேர் த்ரெட் அடிக்கடி கட்டாக தூரம் என்ன பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எப்படின்னு பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி த்ரெட்டு போடணும், பாபின் வைண்ட் எப்படி பண்ணணும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் போடுறோம். அப்புறம் இந்த மிஷினுக்கு உண்டான மோனோகிராம் ஃபவுண்ட்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணி கூட டிசைன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் உள்ள மிஷின் இந்த மிஷினு. நீங்கள் சிங்கிள் நெல் எம்ப்ராய்டரி மிஷின் வாங்குறீங்கன்னா உஷா மிஷின் தாராளமாக வாங்கிக்கலாம். மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகும், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு லுக் வைஸு. இது எல்லாமே நம்ம கஸ்டமர் டெமோ கொடுக்கும்போது எடுத்த வீடியோ தான். ஸோ வந்து எல்லாமே ஒரிஜினல் வீடியோ, எல்லாம் கஸ்டமர் வீட்லேயே போய் எடுத்தது. இங்கே பார்த்தோன்னு ஒரு கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க கஸ்டமர் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம அவங்களுக்கு உண்டான எல்லா மிஷினுமே பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்டோம், சரிங்களா? இதே மாதிரி உங்கள் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா வாங்க, நம்ம பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுத்துடலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏபிசிங்கிறது வந்து மோனோகிராம் யூஸ் பண்ணிக்கிறது. நமக்கு இப்போ என்ன லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் இங்கே டைப் பண்ணிட்டோம்னா, சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணும்போது எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா அது அடுத்தடுத்த லெட்டருக்கு மூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ண லெட்டரை அப்படி சப்போஸ் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மிஷின் ஆஃப் பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை லாக் பண்ணி வச்சுருங்க. இந்த டோரை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க, கேஸில் இருக்கிற பாபினையும் வெளியே எடுத்துருங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற நீடில் பிளேட்டை கழட்டிக்கலாம். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற டஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த லிவர் இந்த கேஸ் இப்படி தூக்குனீங்கன்னா இதிலிருந்து ஷட்டிலிருந்து பாபின் கேஸ் தனியாக வெளியே வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டையும் இந்த ஏரியா பின்னாடி இருக்கிற ஏரியாவை பூரா க்ளீன் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. அதில் இந்த கிளீனர் ஒரு 4-5 ட்ராப் வச்சு இங்கே உள்ளே தொடச்சிட்டு இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக தொடச்சிருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிளேட் அட்டாச்மெண்ட் தெரியுதுங்களா, இந்த பிளேடு தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டை கட் பண்ணி கொடுக்கும். இந்த பிளேடில் ஏதாவது டஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சுனாலும் நமக்கு கட்டிங் நீட்டாக வராது. அப்போ நம்ம இந்த ஏரியாவும் க்ளீன் பண்ணிட்டு அந்த கிளீனர் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுற தேவை வராது, அப்போ வேணால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ பாபின் கேஸில் ரெட் கலர் ஏரோ இருக்கும், இங்கேயும் ஒரு ரெட் கலர் ஏரோ இருக்கும். இந்த ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்க வந்து வாலுக்கு டிசைன் போட மாதிரி வச்சிருக்காங்க. வரணும்
இந்த லிவர் அவுட் டவுன் பண்ணி வெளியே இழுத்தீங்கன்னா ஃப்ரேம் வெளியே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் என்ன ஸ்பீடில் ரன் ஆக போகுது, இந்த டிசைன் ஒர்க் முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இங்கே லூப் இன்டென்ஷன் அதெல்லாமே வந்துடும். இங்கே செட் பண்ணிக்கலாம். த்ரெட் இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளாம்பு கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த கிளாம்பு கீழே கொண்டு வந்துடுங்க. இதுல இருந்து அப்படியே ஒரு டர்ன் பண்ணி இந்த ஸ்க்ரூ கொண்டு வந்துருக்கு. இந்த இதுல இருந்து உங்களுக்கு ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இங்கிருந்தே டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 80% லோட் ஆனதும் வைண்டிங் ஸ்டாப் ஆயிடும். நூல் உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகுறது, லூப் அடிக்கிற அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். இதுல நீங்க டர்ன் பண்றப்போ ரைட் டு லெஃப்ட் டர்ன் பண்ணணும், உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நீட்லோட பின்னாடி ரெண்டு கிளாம்ப் இருக்கும், அந்த கிளாம்பில் த்ரெட்டை லாக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் த்ரெட்டை இந்த மேலே இருக்கிற கைடு வழியாக வெளியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் நூல் கோர்க்கிறப்போ ப்ரெஷர் பாரை டவுன் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு லிவர் தெரியுதுங்களா, இந்த லிவரை யூஸ் பண்ணி தான் நம்ம நூல் கோர்த்துக்கு போகிறோம். அப்படி நம்ம நூல் கோர்க்கும் போது ஊசி அதோட டாப் போர்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த வீலை ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீட்ல இன்செர்ட் ஆகிட்டு அதோட டாப் பாயிண்ட்டுக்கு போகும். அப்படி டாப் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த லிவர் தெரியுதுங்களா, இந்த லிவரை ஃபுல்லாக டவுன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டிங் நடந்துக்கும். நீட்லோட பேக் சைடில் த்ரெட் இருக்கும், அதை நம்ம லெஃப்டில் வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டு இந்த சைட்லேயே ஒரு பிளேட் அட்டாச்மெண்ட் இருக்கும், அதில் கட் பண்ணி விட்டுடலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்க, இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு அப்படின்னு அண்ணன் வந்து தெளிவாகவே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொன்னார். இந்த மிஷின் யார்கிட்ட வேணால் வாங்கலாங்க, நம்மக்கிட்ட வாங்கும்போது என்னென்னா 2 இயர்ஸ் 2 ஸ்டெப் சர்வீஸ் கிடைக்குது, அதே நேரத்தில் ஹோம் ஸ்டெப் டெமோவும் கொடுக்குறோம், அதுக்கு மேலே அஷுடோ ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுக்குறோம், ரீசன்ட் ஸ்டாக் கொடுக்குறோம், சரிங்களா. இதுக்கு எல்லாமே நம்ம அஷூரன்ஸாக கொடுக்குறோம். அதுக்கு மேலே டெமோவுமே பர்சன் வந்து நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக டெமோ கொடுத்ததுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரியே பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் 2 வருஷத்தில் எதுனாலுமே உஷா கம்பெனிலேருந்து உங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுத்து நம்ம வாங்கலாம், சரிங்களா. கமர்ஷியல் ஏரியாவில் இந்த மிஷின் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். இந்த மிஷினை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ வந்து அந்த வீடியோவே நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இஎம்ஐ மூலியமாக கூட இந்த மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இதே மாதிரி மேலும் 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 சிவி மிஷின் நாலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் செப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மிஷின் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா. மேலும் மேலும் சிவி மிஷின் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.